வந்து மகேஷ் குமார் பேசுறேன். இதனால பால்கோவா இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இவ்வளவு ஃபேமஸா இருக்கு. இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரோட மண் வளம் தான் காரணம். ஃபர்ஸ்ட் என்ன காரணம் மண் வளத்தை சொல்றேனாக்கா, அந்த மண் வளம் நல்லா இருக்க போய் தான் மாட்டுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், நாத்துகள், சோள நாத்து, இந்த மாதிரி அதுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் நல்லா தரமாக கிடைக்குது. அதை சாப்பிட்டு தான் மாடு பால் கொடுத்து, அந்த பால் சுத்தமான பாலை நாங்கள் காய்ச்சி அதுலேருந்து பால்கோவா தயாரித்து உங்களுக்கு விற்பனைக்கு கொடுக்குறோம். சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க, டேஸ்ட்டாக இருந்திருக்கும். அதை பற்றின ப்ராசஸ்ஸு சொல்கிறேன் உங்களுக்கு நான். பால்கோவா இருந்துட்டு எப்படி நான் என்ன ப்ராசஸ்லாம் பண்ணுறீங்க, என்ன பால்லாம் யூஸ் பண்ணுறீங்க? சுத்தமான நாட்டு பசும்பால் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு நாங்கள். சரிங்க. அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ குவாலிட்டியாக பால்கோவா எங்களால் இதெல்லாம் கொடுக்க முடியாது எங்களால். சரி சரி. நாங்கள் மற்றவங்க மாதிரியோ ஜெர்சி மாட்டு பால், இந்த மாதிரி வெளிநாட்டு இறக்குமதி பண்ண பசும்பால் தான் யூஸ் பண்ணுறது நாங்கள். நாங்கள் சுத்தமான தமிழ்நாட்டு நாட்டு பால் தான் யூஸ் பண்ணுறோம் நாங்கள். அதனால தான் எங்களுக்கு குவாலிட்டியாக கிடைக்குது பால்கோ. அது பால்கோ இந்த மாதிரி எங்களுக்கு குவாலிட்டியாக பால்கோ கிடைக்குது. என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணி நான் கடைசியில் இந்த மாதிரி கிடைக்குது உங்களுக்கு? பால், பால், சீனி. சீனி தேவைக்கு ஏற்ப யாராவது ஸ்பெஷலாக ஆர்டர் கேட்டாங்கனாக்கா அவங்களுக்கு நெய்யும் ஏலக்காவும் எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணி நாங்கள் கட்டி கொடுப்போம். நாங்கள் இன்னும் அதோட ஸ்பெஷலாக கேட்டாங்கனாக்கா கேரட்டு இந்த மாதிரி காய்கறிகள்லாம் போட்டு கட்டி கொடுக்கலாம். கேரட்லாம் போட்டு பால்கோவா செய்யலாம். ஆ, கரெக்ட் செய்யலாம். கேரட் போட்டு, கேரட் போட்டு நல்லா கேரட்டை சுத்தமாக கழுவி தொழில் நீக்கி நல்லா நல்லா ஒன்றுவோட சீவி குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி நல்லா ஒன்றுவோட சீவி அதை பாலில் போட்டு ஆட் பண்ணி கிண்டிப்பா டேஸ்ட் செம்மையாக இருக்கும். அதான் கேரட் அல்வான்னு சொல்லுவாங்க. சரிங்கண்ணா, நன்றிண்ணா. அப்போ போய் என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்குன்னு பார்த்துருவோமா? ஆ, பார்த்துருவோம். சரிண்ணா, நன்றி நன்றி. Thank you.
அப்படிங்களா? ஒரு காலத்துக்கு பக்கத்துல இருக்கு. எவ்வளவு நேரத்துல நான் இருக்க நல்லா திக்கா மாறிடும். 35 நிமிஷம் ஆகும். மொத்தம் 35 நிமிஷம் ஆகும். இப்ப பேக் பண்றத பால்கோவா பாக்கெட் போறத பார்க்க போறீங்க. எப்படி சுத்தமா பண்றேன்னு பாருங்க, நீங்களே பாருங்க. வீடியோ எடுக்கிறதுனால நாங்கள் எப்படி பண்ணல, நீங்கள் என்றைக்கு வந்து பார்த்தாலும் நேரில் வந்து பார்த்தாலும் இப்படி தான் நாங்கள் பால்கோவா பேக் பண்ணுவோம். நாங்கள் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுக்காக உங்களுக்காக நாங்கள் இப்படி பண்ணலை. நாங்கள் இன்றைக்கி என்றைக்கு வந்து நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நாங்கள் பால்கோவா பேக்கெட்டு பண்ணுவோம். நாங்கள் இந்த பேக்கெட்டில் எத்தனை ரூபாண்ணா? ஒவ்வொரு பேக்கெட்டும் அது போடுற பேக்கெட் பண்ணுற இடையை பொறுத்து. ஓ, 100 கிராம் 30 ரூபா, 100 கிராம் 30 ரூபா, 1 கிலோ 60 ரூபா, 70 ரூபா. குவாலிட்டி தானே நாங்கள் ஃபஸ்ட்டு கடி தான் பண்ணுறோம், செகண்ட் கடி பண்ணுறேன் வேலையே கிடையாது எங்களுக்கு வந்து. ஓ, எங்களுக்கு ஃபஸ்ட்டு கடி சேர கொடுக்குறதே எங்களுக்கு டைம் பத்தல, எங்களுக்கு தேவைக்கு பால் கிடைக்கல எங்களுக்கு தெரியும். அப்படிங்கும்போது எங்களுக்கு செகண்ட் கடிக்கு வேலையே கிடையாது எங்களுக்கு. இங்கேருந்து மேனுஃபேக்சர் பண்ணி தான் தமிழ்நாடு ஃபுல்லாகவும் விற்பனை ஆகுது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, வெளியிலும் பண்ணுறாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு நாங்கள் இருக்காங்க. ஓ, நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலை. நாங்கள் எங்களுக்கு இல்லை, தமிழ்நாடு மட்டும் பண்ணாலே போதும். இப்போதைக்கு எங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கூடிய சீக்கிரம் நாள் வரும். எங்களுக்கு பண்ணுவோம், கண்டிப்பாக பண்ணுவோம். நாங்கள் தொட்டு பார்த்து ஆறுனப்புறம் தான் நாங்கள் பேக்கெட்டே போடுவோம். நாங்கள் எல்லாம் போட மாட்டோம். சரி, எப்பயுமே அப்படி தான் நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர்னாலே பால்கோவா தான். இங்கே வந்திருக்கேன், இங்கே வந்து இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இவ்வளோ நேரம் நமக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, நமக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ப்ளஸ் அவங்களோட கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. என்னோடய ஃபேஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நான் இங்கே வந்தப்போ வேறு கண்டிஷனில் வந்தேன், சரி வீடியோ எடுக்க போகிறோம் அழகாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே வந்து அந்த ஹீட்டு என்னை இந்த நிலைமைக்கு ஆக்கிடுச்சு. ஸோ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை நமக்கு செஞ்சு நம்ம சுவையாக எப்படி வேணால் உட்காந்து சாப்பிடுவோம். டிவி பார்த்துட்டு சாப்பிடுவோம், யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்துட்டு சாப்பிடுவோம், வாட்ஸ்அப் நோண்டிகிட்டே சாப்பிடுவோம். எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுப்போம், அன்புக்காக கொடுப்போம். ஆனால் இவங்க அவங்களோட கஷ்டத்து மூலமா தான் நமக்கு இந்த ஸ்வீட் கிடைக்குது. ஸோ எல்லோரும் கஷ்டப்படுறாங்கன்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க உடனே. இருந்தாலும் இந்த மாதிரியான தொழில்களை நம்ம ஊக்கப்படுத்தினா தான் இப்போ எல்லோரும் இந்த டெய்ரி மில்க் சில்க்கு, அப்புறம் வந்துட்டு நான் 5-star கிட்கேட் சாப்பிட்றேன் அப்படின்றத விட சுத்தமான பாலில் செஞ்ச பால்கோவா. குழந்தைங்கள்லாம் கிண்டர்ஜா எனக்கு வேணும், உள்ளே டாய்ஸ் வச்சு தராங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்லேருந்து கிடைக்குது. பாலில் உங்களுக்கு உடம்புக்கு தேவையான அனைத்து சத்தும் பாலில் தான் இருக்குது, எலும்புக்கு சத்தும் பால் தான். ஸோ பாலை பாலாக பிடிக்காதவங்களுக்கு பால்கோவாவாக கொடுக்கலாம். ஸோ இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன். ஃபஸ்ட் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நிறையாவே எடுத்துக்குவோம். ஸோ இது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு எனக்கு தெரியல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே உள்ளே போனோடனே அப்படியே மெல்ட் ஆகுது, அப்படியே மெல்ட் ஆகி உள்ளே போகுது. ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான பொருட்களை வாங்கி கொடுத்து இந்த மாதிரி மக்களையும் நீங்கள் ஊக்கப்படுத்துங்க. இதை தான் நான் அந்த வீடியோவில் சொல்லிக்க வரேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கும் வரை சிப்ளிங் ப்ரோஸ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம அண்ணன் தான் நமக்காக எல்லாமே எடுக்கிறக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ஸோ அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. எங்கள் உழைப்பை காட்டுறதுக்காக வந்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு வாழ்வாங்க சந்தோஷம். நன்றி.